வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு அருமையான ஃபர்டிலைசர் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசருடைய பயன்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல செடிகளில் அதிக தளிர்கள் வருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பூக்கள் முட்டுகளை கட் பண்ணும்போது இந்த உரத்தை வந்து நம்ம பயன்படுத்தினா பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல தளிர்கள் வந்து இமீடியட்டாக வரும். பூச்சி தாக்குதல் நம்ம செடிகளில் இருக்குது அப்படின்னாலும் இந்த உரத்தை பயன்படுத்தலாம். பிறகு பார்த்திங்கன்னா நம்ம செடிகள் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி மண்கலவை ரெடி பண்ணோம்ல, அந்த மண்கலவை ரெடி பண்ணும்போது கூட நம்ம இந்த உரத்தை பயன்படுத்தும் போது செடிகள் வேகமாக வளர்கிறதுக்கு ஒரு நல்ல உறுதுணையாக இருக்குங்க. அது என்ன மாதிரி உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்றாழை தான். கற்றாழை வந்து நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டில் அழகுக்காக நம்ம வச்சுருப்போம். ஒரு சில காலகட்டங்களில் அந்த கற்றாழை செடிகளை நம்ம அகற்றுவோம். அப்படி அகற்றும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதை வேஸ்ட்டாக நினச்சி நம்ம வெளியில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நாம் வெளியில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் வெயிலில் உலர்த்திய பிறகு கூட நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி பச்சையாக இருக்கும்போது கூட நம்ம செடிகள் இருக்கக்கூடிய பாட்டில் போட்டு வரலாம். இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு நல்ல ஒரு உரங்களாகவும் போய் சேரும். அதே மாதிரி இந்த வேர்க்கரையான பிரச்சனைகள் சுத்தமாகவே வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்டுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இலைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சோற்று கற்றாழை. இதை மறக்காமல் நான் சொல்ல முறைப்படி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி இப்போ பூக்களை கட் பண்ணும்போதும் அதே மாதிரி தண்டுகளை கட் பண்ணும்போதும் அந்த கட் பண்ண இடங்களில் சோற்று கற்றாழையை கொஞ்சமாக அப்ளை பண்ணாலே போதும், நல்ல தளிர்கள் வந்து நம்ம செடிகளில் வந்து இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.